யாரும் வரல. ஏன் அப்படின்னா, நான் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது. நான் ஒரு அஜித் சார் கிடையாது, விஜய் சார் கிடையாது, ரஜினி சார் கிடையாது, கமல் சார் கிடையாது. நான் வந்து யாருமே ஒரு பொருட்டே இல்லை. அண்ட் என்ன அவங்க அவ்வளோ பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அது அவங்கள தான். இப்போ நம்ம சண்டை போட்டால் யார் கூட சண்டை போடுவோம்? ஈக்குவலாக இருக்கு. நான் ஈக்குவலாம் கிடையாது, நான் சாதாரண ஒரு பையன். இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸை இன்றைக்கி வந்து இன்ஸ்பயர் பண்ண தான் ஆள் இல்லை. இன்ஸ்பயர் பண்ண இனி தான் அப்போ பண்ண போறியானா, யாராவது பண்ணணும்ல. 10 ரூபா நம்ம கொடுத்து போன ஜென்ரேஷனில் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் தாத்தாலாம் வந்து பெருமையாக நினச்சிப்பாங்க, ஏய் அவனுக்கு நான் 10 ரூபா கொடுத்தேன். இன்றைக்கி பசங்க பாக்கெட்லேருந்து 200 ரூபா எடுத்துகிட்டு கொடுத்து திரும்பி பார்க்காம போகிறாங்க, நல்ல பசங்க. ஆனால் அவங்கள கைட் பண்ண ஆள் இல்லை, இன்ஸ்பயர் பண்ண ஆள் இல்லை. வாட் எவர் லிட்டில் திங்ஸ் ஐ டூ, எனக்கு வந்து அதை நான் பண்ணணும். நான் இப்போ ஒரு சின்னதாக 10 பேருக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தா, ஒரு 3000 பேர் வந்து உலகம் ஃபுல்லாக பிரியாணி வாங்கி கொடுத்து எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, மெயில் அனுப்புகிறாங்க, வீடியோ அனுப்புகிறாங்க. ஸோ யாரோ 3000 பேர் சாப்பிட்ருக்காங்களேன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியணுன்றது நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது. ஏன்னா இன்றைக்கி நல்ல தெரிஞ்சால் தான் அதை பார்த்து இன்னும் ஒரு 10 கை சேரும். அண்டு ஃபைனலி இப்போது படத்தை பற்றி எல்லாருமே பேசினாங்க, இது எந்த மாதிரி இந்த படத்தில் நல்லா சிரிக்கலாம், 2 மணி நேரம் இருக்கும், குடும்பத்தோடு பார்க்கலாம், குடிக்கிற சிகரெட் பிடிக்கிற காட்சிகள்லாம் கிடையாது. இந்த படம் வந்து 22ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு ஓட்டு போடுற ஒரு ஃபேமிலியில் இருக்கிற 4 பேர், அந்த குழந்தைக்கு 6 வயசாக இருந்தாலும் 12 வயசுக்கு அப்புறம் போய் எலெக்ஷனில் ஓட்டு போட போகுது அப்படின்னா, அந்த 4 பேரும் இந்த படத்தை பார்க்கலாம். பார்த்தா தே வில் டெஃபினெட்லி ஹாவ் அ டேக் அவே. அண்ட் இந்த நேரத்தில் ஐ வாண்ட் டு தேங்க் ஒரு பர்சன், ஒரு என்னோடய ஃபேமிலி, என்னோடய 2 குழந்தைங்க, இவங்களாம் நான் பார்த்தே ஒரு 10 மாதம் கிட்ட ஆகுது. ஒரு 13 படம் போன வருஷம், 30 படம் கிட்ட பண்ணாமல் காசுலாம் எதுவும் சம்பாதிச்சிக்காமல், ஏன் சம்பாதி இந்த காசு நான் 2 வருஷம் கழிச்சு சம்பாதிச்சேன்னா எனக்கு பிடிக்காம போயிடும், போர் அடிச்சிடும் என் மூஞ்சின்றதுனால நான் ஒதுங்கிட்டேன். அண்ட் எந்த இடத்துலையும் பேசவே இல்லை. எல்லாமே கேட்குறாங்க, இன்றைக்கி சோஷியல் மீடியாவே ரொம்ப ஹேட்ரடோடு இருக்குது, ஏன் இதுக்கு பேசல, அதுக்கு பேசல, ஏன் அங்கே வந்து அதுக்கு என்ன சொல்லலை, சென்னை போய் ஃப்ளட்ஸுக்கு வந்த, கஜா புயலுக்கு எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் வந்து ஒரு நாள் கால் பண்ணி 100 பேர் திட்டினாங்க அப்படின்றாங்க. மெயில் வந்திருக்குடா, எல்லாமே மெசேஜ்லாம் வருது, திட்டுறாங்க. ஏன்னா எல்லாருமே எல்லோரும் திட்ட ஆரம்பிச்சிட்டோம், எல்லாத்துக்குமே குரல் கொடுத்துட்டே எல்லாருமே இருக்காங்க அப்படின்னா இருக்கு, நல்ல இருக்க முடியறவங்களும் முடியுது. ஆனால் நம்ம எல்லாருமே வேலை பண்ணணும், நம்மளுக்கு குடும்பம் இருக்குது, ஒரு சில விஷயங்களில் பேசத்தோணும், ஒரு சில விஷயம் பேச எதுவும் இருக்காது. நான் 1 வருஷமாக எதுவுமே பேசவே இல்லை, பேசாதது காரணம் என் படம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா இடத்துலையும் நான் இருந்தேன்னா என் படத்தில் என்னால் பேச முடியாது. ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் கருத்து சொல்லிட்டேன்னா அதை என்ன படத்தில் சொல்ல முடியாதுன்றதுனால ஐ ஸ்டேட் அவே ஃப்ரம் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி ஒன். இப்போ ஐ எம் பேக் வித் மை சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, தட் வில் ஐ ஆல்வேஸ் ஹாவ் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். இது அரசியலுக்கு நான் வரத்துக்காக நான் பண்ண ஒரு படம் கிடையாது, அரசியல்வாதிகளை கிண்டில் பண்ண படம் கிடையாது. ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக ஆர்ஜே பாலாஜி சினிமான்ற ஒரு மீடியமை அதுக்கு திருப்பி கொடுக்க யூஸ் பண்ணிக்கிட்ட படம் தான் எல்கேஜி. ஸோ படம் பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கும். 22ஆம் தேதி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் மீடியா பரியேறும் பெருமாள் மாதிரியான படங்கள்லாம் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்ததே நீங்கள் தான். ஏன்னா அந்த படம் அவ்வளோ நல்ல விஷயம், நான் பார்த்த 20 வருஷத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருந்தது. அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மெசேஜை சொல்லியிருக்கிற படமாக தான் எல்கேஜி இருக்கும்.